வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 700 பேருக்கு சமைக்க போகிறாங்க ஃபங்க்ஷனில் பிரியாணி. இது வரைக்கும் நான் வந்து வீடியோ ஃபங்க்ஷனில் போட்டதில்லை, ஃபங்க்ஷனில் எப்படி சமைக்கிறாங்கிறத. ஸோ என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த வீடியோ, எப்படி சமைக்கிறாங்க, அந்த மாஸ்டர் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோ முழுசாக பார்ப்போம். அந்த மாஸ்டரோட டீட்டெயில் நான் வந்து கீழே போடுவேன், சமையல் மாஸ்டரோட டீட்டெயில். உங்களுக்கு இந்த சமைக்கிற பிடிச்சிருந்தா அந்த மாஸ்டர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், அவரோட நம்பரும் கீழே டீட்டெயில்ஸ்லாம் போடுவேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. வெந்தயம் இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறேன். கசகசா வெந்தயமா? கசகசா வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு. கத்திரிக்காய் கட்டாவா? கத்திரிக்காய் கட்டா. ஓகே. ஊருக்காக பதில கத்து பிரியாணி ஸ்பெஷல். பிரியாணி ஸ்பெஷல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம் இலக்காய். இது பட்டை கிராம் இலக்காவா? பட்டை கிராம் இலக்காய். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாங்காய், பெரிய வெங்காயம். அது கத்திரிக்காய் கட்டா ரெடி. இது கோழிக்கு மஞ்சூரியனுக்கு இது தாளத்தா இருக்கு. நெய் மட்டும் என்ன கேட்காம எடுக்காதீங்க. என்ன எவ்வளவு ஊத்துறீங்க? என்ன அதே அளவு? அதே அளவு. அஞ்சு பாக்கெட். அஞ்சு பாக்கெட் நல்ல வடிவம். கேளக்கா பட்டலும் தாலி போடு. ஏலக்காய்
கிராம்பு கிராம்பு நடே போட்றீங்களா? ஓ. தயிர் கண்ணாடி போட்டுமே தண்ணி வருது. முக்கியம் இல்லைனால அங்க பாவம் எப்படி சமைக்கிறாங்க. அடி அளந்து அளந்து போடுவீங்களோ? ம், எத்தனை போடுமா? அஞ்சு போடணும் இல்ல, தண்ணி ஊத்தணும் இல்ல, அளந்த தானே தண்ணி ஊத்தணும். கொழுப்பு அதில் போட்டுருவீங்களோ? கொழுப்பாக அதில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேஸ்ட்டாக போட்டுருவீங்க. அது பொறுக்கிற கறிக்கு நான் அது போட மாட்டேன். ஆ, என்ன போட்டிருங்க தாழ்ச்சால? ஆ, என்னென்ன போட்டிருக்கீங்க தாழ்ச்சால? தாழ்ச்சால வந்து பருப்பு எலும்பு தான் போட்டிருக்கேன். பருப்பு எலும்பு மட்டும் தான் போட்டிருக்கீங்களா? இனிமேல் தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் போடுங்க. ஆ,
போட்டால் கொழுப்புல மாறி வந்துடுமா? அது நிறைய ஊற்ற கொழுப்பு மேலே வந்துடும். கொழுப்பெல்லாம் வந்துடும். இந்த தலைமுடி இருக்குல்ல, தலைமுடியா? ஆமாம், அந்த இது அதெல்லாம் வந்துடும். பனி நிறைய ஊற்றணும். நிறைய ஊற்றுனோம்னா எல்லாம் மிதந்து ஓடியா இருந்துடும். சும்மா என்ன போட்டீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, சிக்கன் கிரேவி மசாலா, 65 மசாலா, ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு. சிக்கன் மஞ்சூரியன் பண்ணிருக்காங்க. சிக்கன் மஞ்சூரியனுக்கு மசாலா கழுவிருக்காங்க. மசாலா தடவி இப்போ வறுக்க போகிறாங்க இந்த அடுப்பில். சிக்கன் மஞ்சூரியன் இது வந்து பாயாசம். பாயசத்துக்கு வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் பால்லாம் பால்லாம் உடச்சு ஊற்றிருக்காங்க. ஸோ பாயசத்துக்கு காஞ்சிட்ருக்கு. இது தால்சா பிரியாணிக்கு தொடுக்கு தால்சா அங்கே பிரியாணி. ஸோ அரிசியாக எல்லாமே போயிட்டுருக்கு. சேம் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் அப்படி இங்கே. சிக்கன் மஞ்சூரியன் எல்லா சேனல்ல வருவீங்க கொல்லப்படுவீங்க எல்லா சேனல்ல சன் டிவி இந்த யூடியூப் சேனல்ல ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று ஆறுமுகம் கேட்டீங்க நீங்க சரியான ஆள் தான் படைச்சிருக்கீங்க ஓ நீங்களா சரி நம்ம என்ன பண்ண முடியும் ஆறுமுகம் கேட்டரிங் ஆறுமுகம் கேட்டரிங் பாய்ஸ் Thank you.
நல்லா டேஸ்டாக இருக்குது. வெள்ளையை காட்டவே இல்லை நான். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இவர் தான் மாஸ்டரு. இவரோட டீட்டெயில்ஸ் நான் கீழே போடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுவேன், பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைமாக அந்த ஒர்க் பண்ணுறாங்க கேட்டரிங் சர்வீஸ்லாம். எப்படியும் ஒரு 15-20 பாய்ஸ் இருப்பாங்க, எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட கேட்டரிங் பேர் வந்து ஆறுமுகம் கேட்டரிங்னு சொல்லிட்டு, இங்கே திருச்சியில் தான் இருக்காங்க. திருச்சிக்குள்ளே எல்லா சைடும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட நிறையா அந்த டான்ஸ் குரூப் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறது எல்லாமே. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.